நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Jai Lakshmi Mata, Jai Lakshmi Mata.
அடையுங்கள், அமைதி அடையுங்கள். எதற்காக இத்தனை ஆத்திரம் கொள்ள வேண்டும்? எரிமலை குமுறிக்கொண்டு இருக்கிறது, இடையிலே நீ வராதே தேவி. வரம்பு மீறிய இவளுக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும். கோபங்கள் எதற்காக? அன்பல்லவோ சிவனின் மனது. மகரிஷி பிருகுவிடம் கோபம் கொண்டு அமைதியற்ற நிலையை உலகில் ஆரம்பிக்காதீர்கள். ஏதோ ஒரு காரணத்தில் நான் மகன் இங்கே பிரிய மகனான மகரிஷி பிருகுவை அனுப்பியிருக்கலாம். ஆனால் தாம் மகரிஷி பிருகுவை ஆத்திரப்பட்டு நிந்திக்கிறீர்களே. கோபத்திற்கு இடம் தர தொடங்கிவிட்டால் தாங்குமா இந்த தரணி? உனக்கு முன்னால் தானே என்னை நிந்தித்தான் தேவி பார்வதி. தாம் கருணை கடல் பிரபு, பொங்கலாமா? தாம் தானே ஆலகால விஷத்தை உலகம் காக்க எடுத்து விழுங்கி நீலகண்டனானீர்கள். இன்று தாம் மகரிஷி பிருகுவை போன்ற முனிவரிடத்தில் கோபத்தின் கொந்தளிப்பை காட்டி முக்கண்ணை திறப்பேன் என்கிறீர்கள். அன்பர்கள் திட்டினாலும் ஆனந்தப்படுவீர்களே பிரபு. மகரிஷி பிருகு உண்மையைத்தானே சொன்னார், ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் ஆண்டவன் வாசலில் தடை கூடாது என்று. அது தப்பா என்ன? அப்படி இருக்கையில் கோபம் எதற்கு? மறந்து விடுங்கள். இறைவா என் பிரபு, சாந்தமடையுங்கள், சாந்தமடையுங்கள் பிரபு. மகேஸ்வரா மன்னித்து விடுங்கள், மகேஸ்வரா மன்னித்து விடுங்கள். அன்பனே, அன்புக்கு நான் அடிமை என்பது நினைவுக்கு வந்துவிட்டது. ஆத்திரப்பட்டது தவறல்ல, காத்திருத்தல் கஷ்டம்தான். அதுவும் சாம்பசிவன் வாசலில் தடையிருக்கலாமா? அம்மையப்பன் என்பது தாங்கள் தான் பிரபு. அன்பே சிவம் என்பது உண்மை. சிவமின்றி தவமேது? எனக்கும் மகிழ்ச்சி முனிவரே. சூறாவளி தென்றலானின் சக்தி தடுத்ததால் தேவிக்கு நாம் இருவரும் நன்றி சொல்ல வேண்டியவர்கள். ஆத்திரமும் ஆனந்தம்தான், ஆனந்தத்தில் அது மறைந்து விட்டது. புரியாத கேள்விக்கு விடை தேடும் செயலுக்கு சிவமாகிய நான் வாழ்த்துகிறேன். ஏ பிருகுமுனிவரே, தாமும் மறைந்ததுதான், கோபம் எனது இயல்புதான். ஆகையால் நானுமே குணங்கடந்தவன் அல்ல. தாம் அல்லவா சிவம்? இறைவா, மகாதேவா, மகேஸ்வரா, தாம் காட்டும் எளிமை தரணிக்கு வளமை, நீங்காத பக்தி வேண்டும். ஆகட்டும். மாதா பார்வதி, அன்பினால் என்னை காத்ததற்கு அனந்த கோடி வணக்கம். கோடி கோடி வணக்கம் மாதா. நாராயண 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 நாராயண. தேவரிஷி, நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பார்கள். தாம் பிருகு முனிவருக்கு மும்மூர்த்திகளை சோதிப்பதற்கு தூண்டிவிட்டு அவ்வரிய பரீட்சை நடத்த ஊக்குவித்தீர்கள். அந்த பிருகுவும் கூட சிந்திக்க நேரமின்றி லோகமூர்த்திகளை காணப்போனார். பரமபிதா பிரம்மதேவர் பிருகரிஷியின் அன்பு தந்தை. ஆகையால் அவர் மைந்தன் மீது கோபம் வந்தாலும் மன்னித்து விட்டார். கண் மூன்று கொண்ட கைலாசபதியின் கோபத்தை தூண்டும் வாய்ப்பினை கொடுத்து அவரை ஏன் சிக்கலில் மாட்டிவிட்டீர்கள்? திடீரென்று முக்கண்ணன் கொதித்தெழுந்து கோபத்தை காட்டத் தொடங்கினால் அந்த பிருகு எவ்வாறு மீழ்வார்? நாராயண நாராயண. பிருகரிஷி பிரம்மதேவருக்கு மானசமைந்தர். அந்த உறவு ஒன்று இருக்கிறதால் பிரச்சனை ஒன்றும் தோன்றவில்லை. இது பற்றி முக்கண்ணருக்கு முன்பே தெரியாதா என்ன இந்திரா? கலகத்தை தூண்டும் நாரதருக்கு கதையெல்லாம் தெரியாமல் இருக்குமா? ஆகையால் உங்களுக்கு அதிர்ச்சி இல்லை. அந்த பிருகு ரிஷியை சிவகோபம் பாதிக்கவில்லை. பாவம், இப்போது பிருகு ரிஷி பகவான் விஷ்ணுவை பார்க்க செல்கிறார். பக்தன் பகவான் பரீட்சையில் சுவை இருக்கும் சோகம் இருக்கும் முடிவு கசக்காது இந்திரா. நாராயண நாராயண. இதெல்லாம் தங்கள் நாடகங்கள் தேவரிஷி. தாம் தான் இந்த நாடகத்திற்கு சூத்திரதாரி. பார்ப்போம்,
இப்போது பகவான் பக்தனிடையே யார் நடிப்பு நன்றாக இருக்கிறது என்று. நாராயண 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 நாராயண. நீங்கள் எங்கே? உங்கள் கவனம் எங்கே? லக்ஷ்மி, நீ இல்லாமல் நான் இல்லை. லக்ஷ்மி இன்றி விஷ்ணு ஏது? நீ இல்லாமல் எனக்கு முழுமை இல்லை. உன்னை வைத்துத்தான் என் பக்தர்கள் லக்ஷ்மி நாராயணன், திருமகள் நாயகன் என்கிறார்கள். போதும் பிரபு, புகழாதீர்கள். இன்னைக்கு இன்னைக்கு பேசி என்னை வளைக்கிறீர்கள். நாராயண நாராயண நாராயண. நாடகமும் நடிப்பும் இதுதானே மாதா மகாலட்சுமி? உலகம் என்ன சொல்கிறது என்றால் நாடக சூத்திரதாரி நாரதர் என்று. பார்த்தால் ஏ பிரபு, தாம் தான் சிருஷ்டியிலே மகத்தான சூத்திரதாரி. தாமும் மாதா மகாலட்சுமியும் இந்த சிருஷ்டிக்கு சூத்திரதாரி இல்லை. மாதா நீங்களும் அவரும் சிறந்த நடிகரும் கூட. இந்த சமயம் தாம் இருவரும் சாமானிய மனிதர்களைப் போல ஒருவர் அன்பில் ஒருவர் அப்படியே கலந்து விட்டீர்கள். வைகுண்டமா வாலிப காதலர்களின் மாளிகையா? உணர்ச்சியற்ற ஜனங்களா? வாசல் திறந்திருக்கிறது என்று நினைவு கூட இல்லாமல் இப்படியா நீங்கள் இருவரும் இருப்பது? சுற்றுப்புறம் சூழ்நிலை எதையும் கவனிக்காமல் வாசலில் வந்தவனை வாவென்று வரவேற்காமல் அலட்சியமாக அகந்தியாக இருப்பதுவோ? நாராயண நாராயண நாராயண. நல்லது, திருமகளின் விழியழகில் உலகத்தையே மறந்துவிட்ட உங்களுக்கு பிருகமுனிவன் சாபமிடுகிறேன். விஷ்ணு, லட்சுமி உங்களை விட்டு பிரியட்டும். பக்கத்தில் இல்லாமல் போகட்டும். மோகத்தில் மூழ்கி சாதாரண மனிதனைப் போல நீங்களும் பூமியில் லட்சுமியை தேடும் நிலை வரட்டும். பிரிவு தீயாக பொசுக்கட்டும். மிக சாபம் இடுகிறேன். மோக மயக்கத்தில் உங்களை மறந்திருக்கிறீர்களா? பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு, அது கடந்தால் விபரீதம். இன்னும் அலட்சியம் ஆண்களுக்கு. மன்னியுங்கள் மகரிஷி, திருமகளின் விழி அடையில் என்னை மறந்து தவமுனியை வரவேற்காது இருந்தேன். ஏன் இப்படி செய்தீர்கள் மகரிஷி? மெல்லிய கால் என் மீதுள்ள நகை மீது பட்டு தங்களுக்கு காயம் உண்டாக்கி நோவினை தந்து மிக்க வேதனையாக இருக்குமே. ஹே மகரிஷி, தாம் கருணையுள்ளவர், அன்புள்ளவர், மன்னித்து விடுங்கள் இந்த விஷ்ணுவை. நாராயண நாராயண நாராயண. ஹே மகரிஷி, நீங்கள் முனிவருக்கெல்லாம் முனிவர் என்று தமது கால்களை பிடித்து புனிதப்படுத்திக் கொண்டேன். மகரிஷி, தாங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களே, அமருங்கள். Thank you.
ஹே மகரிஷி, தம்முடைய பாதம் என் மார்பிலே பட்டு என் இதயத்தை முன்பிலும் இன்னும் பரிசுத்தமாக்கிவிட்டது. இந்த கால்பட்ட வடு காலத்தை கடந்து என் பொறுமையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும், தம்மை நினைவுறுத்திக் கொள்ளும். ஏ பிரபு, மூடனை மன்னித்து விடுங்கள். பிரபு, மூடனை மன்னித்து விடுங்கள். தாம் தமது பொறுமையின் எல்லையும் கடந்து என் சிறுமையை காட்டினீர்கள். பிரபு, என் சிறுமையை காட்டினீர்கள். தாம் ஜெகத்குரு, வல்லவர்களின் வலிமை, ஞானியர்களின் ஞானம், எல்லா வளர்ச்சிக்கும் வளர்ச்சி. இந்த பிரம்மாண்ட உலகம் தாம் படைத்து தந்தது. இதை உடைப்பதும் தம் கையில் தான் பிரபு. இந்த அண்ட பிரம்மாண்டங்களை படைத்து கட்டி காத்து இயங்க வைத்து காப்பாளராய் இருந்து கொண்டிருக்கிறீர்களே, தங்களை உதைத்தேனே. உதைத்த காலை உடைத்து விடாமல் தங்கள் மடி மீது வைத்துக் கொண்டீர்களே. தான் குணம் கடந்தவர் பிரபு, சந்தேகமே இல்லை. நாராயண நாராயண, பிரபுவின் லீலை அற்புதம் அல்லவா? என் இறைவா, எல்லா பக்தர்களின் ஆராதனையும் பூஜைகளும் உங்களைத்தான் சேரும் பிரபு, உங்களைத்தான் சேர வேண்டும். இறைவா, தாம் தான் அன்பர்களின் ஆராதனை ஏற்கத்தக்கவர் பிரபு, சந்தேகமே இல்லை. மாதா, அறியாதவன் புரியாதவன் தெரியாதவன் ஏதோ செய்துவிட்டேன். மூடன் நான் வேறென்ன செய்வேன்? என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, மன்னித்து விடுங்கள். மகரிஷி, உங்களிடம் எனக்கு வருத்தம் இல்லை. மகரிஷி, வேண்டியதை கேளுங்கள். ஏ பிரபு, என்னை மன்னித்து வரம் தருவதானால், எனக்கு வரம் பெற தகுதி இருக்கிறதென்றால், பூலோகத்தில் வாழ்பவர்களின் நலனுக்காக பூலோகத்தில் வந்து வாழுங்கள் பிரபு, பூலோகத்தில் வந்து வாழுங்கள். அதே நடக்கும். வணக்கம். வணக்கம் தாயே. வணக்கம். நாராயண நாராயண நாராயண. மகரிஷி பிரகு தங்களை எட்டி உதைத்தார், நிந்தனை செய்தார். தாம் அவரை தண்டிப்பதற்கு பதில் வரம் தருகிறீர்களா? தேவி லக்ஷ்மி, மகரிஷி பிரகுவின் தகுதி அவருடைய கரையற்ற சிறந்த குணங்கள். போதும், போதும், நிறுத்திக் கொள்ளுங்கள். பிரகுவின் பெருமையை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். என் பக்கம் அவர் திரும்பவில்லை, அவர் புகழை நீங்கள் நிறுத்தவில்லை. என்ன சொல்ல, அவர் மீது அத்தனை மதிப்பு எனக்கு, எதில் இருக்கிறது அவருடைய காலடி சுவடு? தாம் அதை என்னிடத்தில் காட்டுவதேன் பிரபு? தமது இதயம் இருக்கின்ற இடம் அது, அதாவது பூஜைக்குரியது. லக்ஷ்மி நான் இருக்கும் இடம் அது. மகரிஷி பிரகு கட்டுக்கடங்காத கோபத்தில் எட்டி உதைத்தார் உங்களை. அதில் அவமானப்பட்டது நானும் தான். உங்களையும் என்னையும் அவமதித்தார். அப்படிப்பட்டவரை கோபிக்க மனம் வரவில்லையா? பாதத்தை தூக்கி எடுத்து மடியிலே வைத்து வரமும் தந்தீர்கள். தங்களை இப்படி அவமானப்படுத்தியது எனக்கு தாங்கவில்லை பிரபு. இப்போதே மகரிஷி பிரகுவிற்கு அவருடைய கொடுஞ்செயலுக்கு தண்டனை தருவேன். பிரியம் இல்லாதவரை இனிமேல் உங்கள் தித்திக்கும் பேச்சிலே சித்தம் மயங்க போவதில்லை. பிரகுவை வணங்குங்கள், என்னை விட்டு விடுங்கள். சொன்னீர்களே லட்சுமி, நீ இல்லாமல் நான் இல்லை, நீ என்னுடைய சக்தி. அதனால்தான் உலகங்கள் என்னை லட்சுமியின் நாயகன் என்கிறது,
லட்சுமி நாராயணன் என்கிறது என்று. மறந்துவிட்டதா நீங்கள் சொன்னது? ஞாபகம் இருக்காதே, நாடகம்தானே? இல்லை லட்சுமி, நீ என் உயிர் மூச்சல்லவோ. இதை இன்னொருத்தியிடம் சொல்லி இருக்கலாமே, இன்னும் இப்படி என்னை ஏமாற்ற வேண்டுமா? மகரிஷி பிருகு வருவார் இன்னும் உங்களை ஒரு காலால் எட்டி உதைக்க. எனக்கு நம்பிக்கை போய்விட்டது. தமது அன்பு என்னிடத்தில் இல்லை பிரபு, இனிமேல் இங்கு இருக்கிறதா? அப்படி சொல்லாதே லட்சுமி. உன்னிடம் நான் என் உயிரையே வைத்திருக்கிறேன். பிரியே, என்னை மன்னியுங்கள் பிரபு. இப்படி அவமானப்பட்டதற்கு பிறகு ஒரு கணம் கூட இங்கு இருப்பது சரியில்லை. ஆம், இப்போதே இந்த வைகுண்டத்தை விட்டு போய்விடப் போகிறேன். புறப்பட்டு விட்டேன். இல்லை பிரியே, அந்த முடிவுக்கு வர வேண்டாம். தான் சொன்னதுதானே, திருமகள் இல்லாமல் திருமால் இல்லை என்று சொன்னீர்களே, உயிர் மூச்சு என்றீர்களே. பார்க்கலாம் அதையும், நான் இல்லாமல் நீங்கள் இல்லை என்பதை. தனியாக இருங்கள். வணக்கம். நில் லட்சுமி, நில். என்ன இது விந்தை? எங்கே பயணம்? எங்கேயோ போவேன். வைகுண்டத்தில் இருக்க பிடிக்கவில்லை, போகிறேன். நில்லுங்கள் தேவி, அன்பு கூர்ந்து நில்லுங்கள். அங்கு நான் அவமானப்பட்டேன். அப்படிப்பட்ட இடத்தில் ஒரு கணமும் இருக்க மாட்டேன். தாமும் அன்பு கூர்ந்து போகும் போது தடுக்காதீர்கள். தேவி நாராயணி, தாம் பிரபுவின் சக்தி, மாதா அகில நாயகி, தாம் இன்றி சிருஷ்டி நியமங்கள் செயல்கள் நடக்காது. சிருஷ்டி நியமங்கள் நான் இல்லாமலும் நடக்கக்கூடியது. தாம் எல்லாம் தோன்றியவர்கள்தானே, அற்புதம் நிகழ்த்தக்கூடிய திறமிக்கவர்கள். லட்சுமியின் தேவை என்ன? தேவை இருக்கிறது தேவி. தாம் இல்லாமல் நாங்கள் மூவரும் செயலற்றவர், எதுவும் செய்ய முடியாது. இங்கே லட்சுமி இல்லை என்றால் செயல்பாடுகள் எப்படி நடப்பது? தேவி, தாமல்லவோ பகவான் விஷ்ணுவின் விருப்பங்களை நிறைவேற்றும் மூலசக்தி. நாங்கள் எல்லாம் தாம் இஷ்டப்படுவதின் பிரதிபிம்பங்கள். ஆகையால் எங்கே தாம் இருக்கிறீர்களோ அங்கே எங்களையும் வரவிடுங்கள். ஆம், உங்களுடன். இதுவே எங்களது பிரார்த்தனை. எங்களையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். தேவி லட்சுமி, சமயம் பொன் போன்றது. தாம் முற்றும் அறிந்தவர்தான். இமைப்பதற்கும் இயங்குவதற்கும் சக்தி தம்மிடம்தான் இருக்கிறது. சற்று யோசியுங்கள். தாம் சென்று விட்டால் அப்புறம் எங்கள் நிலைமை என்னாவது? ஆகையால் மூளைக்கும் வேலைக்கும் செயல்படும் சக்தி இல்லை என்றால் இங்கே சிருஷ்டிகள் எப்படி நடக்கும்? முடங்கி போகாதா? ஏ தேவி மகாலட்சுமி, ஆகையால் சிவனும் பிரம்மனும் வேண்டிக் கொள்வது இந்த சங்கட நிலைமைகள் நீங்கி சீராக. எப்போதும் நமக்கு தொண்டுள்ளம் தேவை. ஆகையால் எப்படியாவது எங்களையும் அழைத்துச் செல்வதற்கு சங்கோஜம் கொள்ளாதீர்கள். சரி, அப்படியே என்னுடன் வாருங்கள். நாராயண நாராயண நாராயண. லக்ஷ்மி, ஜெய சிந்து சுதா, ஜெய விஷ்ணு பிரியா, ஹம்பி ரத்னா சதா ஸ்ரீ சரணோ கி ஜெய.